ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் சிட்டியில் வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். டிபி வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் லீக் T20 அதுக்கு பார்க்க தான் போயிட்டுருக்கோம். எனக்கு இந்த டீமெல்லாம் என்ன அப்படியெல்லாம் தெரியாது, இருந்தாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நாங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியத்துலேருந்து லைவாக மேட்ச் பார்க்க போகிறேன். இவ்வளோ நாள் டிவியில் தான் பார்த்துருக்கேன். ஸோ இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். துபாய் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து நம்ம வீட்டிலேருந்து பக்கம்தான். 10 நிமிஷத்தில் வந்து அங்கே ரீச் ஆயிடலாம். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கிரிக்கெட் ஸ்டேடியம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இப்போ இங்கே தான் நம்ம போக போகிறோம். டிபி வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் லீக் T20 தான் இங்கே நடந்துட்டுருக்குது. இன்றைக்கி டெசர்ட் வைப்பர்ஸ்க்கும் கெல்ஃப் ஜெயண்ட்டுக்கும் தான் மேட்ச். ஸோ இன்றைக்கி யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு போய் பார்க்கலாம். கார் பார்க்கிங்லேருந்து ஸ்டேடியம்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப தூரம் இருந்துச்சு. பேபி எங்களை திரும்பி பார்த்துட்டே இருந்தாங்க. ஆஃப்டர்நூன் டைம் வேறு, கொஞ்சம் வெயில் இருந்துச்சு, எங்களுக்கு சின்ன பயம் இருந்துச்சு. ஸ்டேடியம்குள்ளே போனதும் பேபி அழுதுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துடணுமா இல்லை உட்காந்து பார்ப்போமா அப்படின்னு ஒரு டவுட்டோடு தான் போயிட்டுருந்தோம். இதில் வந்து ஸ்ட்ரோலர் தள்ளிட்டு வரவே முடியலை, அதனால் என் ஹஸ்பண்ட் எடுத்து தலையில் வச்சுட்டே நடந்து வந்துட்டார். இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இப்படி சுற்றி சுற்றி தான் வரணும். ஸ்ட்ரோலர் வேலை தள்ள முடியாதா? ஸோ என் ஹஸ்பண்டோட நிலைமையை பாருங்கள். அப்படி இப்படி எப்படியோ உள்ளே என்ட்ராயாச்சு. ரெண்டு இடத்துல செக்கிங் இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம், மேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. சரி, அப்படியே உட்காந்து பார்க்கலாம். பேபி அழுதுடுவாங்க, மேட்ச் பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் பேபி வந்து சமத்தா பேசாம உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் லைவாக மேட்ச் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். அங்கே போய் பார்த்தா போரிங்காக இருந்துச்சு. டிவியில் பார்க்குறதே நல்லா இருக்கே, டைரெக்டாக பார்த்தா அவ்வளோ நல்லா இல்லையே அப்படின்னு தோணுச்சு. அப்படியே போக போக மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நல்லா கவனிக்க ஆரம்பித்தேன். எனக்கு கிரிக்கெட் பற்றி ரொம்பலாம் தெரியாது, ஜஸ்ட் பார்ப்பேன் அவ்வளோதான். இந்த டீமெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் புதுசாக கேட்குறேன். ஸோ எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறது, எந்த டீமு நம்மளோடது அப்படின்லாம் இல்லை. எந்த டீம் நல்லா விளையாடுதோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அவங்க என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கேப் கொடுத்துருந்தாங்க, அது ஒரு டீமோடது. இடையில வந்து ஒரு ஃப்ளாக் கொடுத்துருந்தாங்க, அது ஒரு டீமோடது. நாங்கள் ரெண்டும் வச்சு யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். டீமாடா நீ?
கலக்கினாருன்னு சொன்னாங்க. மேட்ச் வந்து பாதி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பேபிக்கு பசிச்சிருச்சு. பேபி வந்து கொஞ்சம் மில்கெல்லாம் குடிச்சிட்டு அவங்க வந்து அப்படியே தூங்கிட்டாங்க. பேபி வந்து அழுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தோம். பட் பேபி சமத்தா பால் குடிச்சு தூங்கிட்டாங்க. அப்புறம் பேபி எந்திரிச்சது பார்த்திங்கன்னா மேட்ச் முடியும் போது தான். ஸோ ஃபுல் மேட்சை வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சது. எப்படியோ மேட்ச் ஃபுல்லாக பார்த்தாச்சு. பேபி மேட்ச் முடியும் போது தான் எந்திரிச்சாங்க. வந்த வேலை எப்படியோ முடிஞ்சிருச்சு. ஜெயிச்ச டீம் நம்ம டீம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கேப்பை கழட்டி வச்சு கல்ஃப் ஜெயின்ஸோட ஃப்ளாக் எடுத்து ஹே சூப்பர் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த சண்டே இப்படி தான் போச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது டைரெக்டாக ஸ்டேடியமில் போய் பார்க்குறதுக்கு. இதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.